சாந்தி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த வருடத்திற்கு விடை கொடுத்துவிட்டு இன்று நாம் புதிய வருடத்திற்குள் நுழைகின்றோம் இந்த வருடம் பல புது பிரேரணைகளுடன் ஊக்கம் உற்சாகத்துடன் இந்த வருடத்தை நாம் வரவேற்கலாம் நம்முடைய தாதிஜி அவர்கள் ரத்தன் மோகினி தாதிஜி அவர்களும் அவர்களுடைய இந்த மாதத்தினுடைய பத்திர புஷ்பத்தில் பிராமண குல பூஷணர்களாகிய நமக்கு பல நல்ல பிரேரணைகளை கொடுத்திருக்கிறார் அப்போது அதில் தாதி நம்முடைய புருஷார்த்தத்திற்கான பல நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் இரண்டு மூன்று விஷயங்கள் தாதி என்ன சொல்கிறாங்கன்னா பாபா எனக்கூடிய கடலில் கடலினுடைய அலைகள் மீது நாம் அசைந்து ஆடி கொண்டிருக்கின்றோம் இப்போ அந்த ஞானத்தினுடைய சிந்தனையில் மூழ்கி இருப்போம் நினைவில் மூழ்கி இருப்போம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நேரம் இந்த ஒரு நாசுக்கான நேரத்தில் கடல் அலைகள் மீது ஆடுவதோடு மட்டும் அல்லாமல் அந்த கடலினுடைய ஆழத்தில் சென்றோம் என்றால் பல நல்ல அனுபவங்கள் எனக்கூடிய முத்துக்களை நாம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் கூட கூடவே எப்படி உலகத்தில் யாரோ ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அவங்க ஏதாவது கண்டுபிடிப்பு செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த கிரவுண்டில் போயிடுவாங்களாம் அதாவது வெளி உலகத்தோடு அவர்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது அந்த அளவிற்கு அந்த ஒரு கண்டுபிடிப்பில் அந்த ஒரு ஆராய்ச்சியில் அவங்க மூழ்கி போய் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதுபோல் அந்த அதையும் சொல்கிறாங்க நாமம் கூட ஒருமுகத்தன்மை மனதினுடைய ஒருமுகத்தன்மை மற்றும் ஏகாந்தத்தில் இருந்து பல நல்ல அனுபவங்களை அடைய வேண்டும் அதனால் உள்நோக்கு முகம் எனக்கூடிய அந்த அண்டர்க்ரவுண்டில் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் மூன்றாவது விஷயம் நம்முடைய சங்கல்பங்களின் மீது நமக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அப்போ எப்பொழுது நம்முடைய மனதிற்கு நாம் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோமோ எங்கேயாவது வீணானவை வருகிறது என்றால் அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறோமோ அப்பொழுது நம்முடைய மனம் அதை கேட்டு உடனே அதிலிருந்து விலகி சுப சங்கல்பங்களின் பக்கம் நம்முடைய கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் இந்த அளவுக்கு நம்முடைய மனம் மீது நமக்கு கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா தாதி சொல்றாங்க நாம் பிறருக்கு வரதானங்களை கொடுக்கக்கூடிய வரதானி மூர்த்தியாக ஆகலாம் எனவே இந்த நல்ல நல்ல பிரேரணைகளை இந்த வருடத்தினுடைய பாப்தாதாவினுடைய பரிசாக எடுத்துக்கொண்டு நாம் அதன்படி நடக்கலாம் ஜனவரி மாதத்தினுடைய அவ்யக்த சமையை இந்த மாதத்தினுடைய தலைப்பு ஏகாகிரதாக்கோ அப்னாவோ ஏகாந்த பிரியபனோ ஒருமுகத்தன்மையை தனதுடையதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் மற்றும் ஏகாந்தத்தை விரும்புவராக ஆகுங்கள் மனம் ஒருமுகப்பட வேண்டும் மற்றும் ஏகாந்தத்தில் தனிமையில் இருப்பதை நாம் நேசிக்க வேண்டும் ஜனவரி ஒன்று இன்றைக்கு பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம் தாதா சாத்தே கி ஹர் பச்சா ஏக்ரஸ் ஸ்திதி கே ஆசனதாரி ஏகாந்தவாசி அஷரீரி ஏக்குதா ஸ்தாபக் ஏக் நாமி இக்கானமிக்கா அவதார்பனே ஆறு விஷயங்களை பாபா இன்றைக்கு நமக்கு நியாமப்படுத்துகிறாரு பாப்தாதா குழந்தைகளிடம் இதை எதிர்பார்க்கிறார் அதாவது ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய ஒரே ரசனை எனக்கூடிய சிரேஷ்டமான ஸ்திதி அதில் தான் ஆறு விஷயங்கள் சொல்கிறார் எப்படிப்பட்ட ஸ்தித்தியிலெல்லாம் நாம் நம்முடைய மனதை நிலைநிறுத்தலாம் ஒரே ரசனையினா நம்முடைய மனநிலை மேலும் கீழுமாக இல்லாமல் ஒரு சீரான நிலையில் இருக்கின்றது ஆக அந்த ஆறு விஷயங்கள் சிரேஷ்ட ஸ்தித்தியினுடைய ஆசனம் ஏதாவது ஒரு நல்ல சுவமானத்தினுடைய ஆசனத்தில் நம் மனதை நிலைநிறுத்துகிறோம் ஏகாந்தவாசி ஏகாந்த வாசி என்றால் அதை பிரித்து பார்த்தோன்னா ஏக்குக்கே அந்துமே ரகனை ஒருவரின் நினைவில் ஒருவருடன் இருக்கக்கூடியவர்கள் தனிமையில் உலகத்தில் தனிமை நம்ம ஏதோ தனியாக போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே நம்ம ஒரு பொழுதும் தனியாக இருப்பதில்லை ஏனென்றால் எப்பொழுதுமே நம்மோடு பாபா இருந்து கொண்டே இருக்கின்றார் அதனால் ஏகாந்தவாசி அப்படின்னா தனிமையில் நான் அவருடன் இருக்கின்றேன் ஆ அஷரீரி ஆக நான் ஆத்மா இவ்வளோ பெரிய பஞ்சுபூதங்களால் உருவாக்கப்பட்ட சரீரம் அல்ல நான் அஷரீரி ஏக்கதா ஸ்தாபக் ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய ஆத்மா ஒரு குழுவாக இருக்கணும் பொழுது இந்த அலௌகிக்க பரிவாரத்திலையும் சரி லௌக்கிக பரிவாரத்திலையும் சரி ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய மகான் ஆத்மா ஏக்நாமி ஒருவரின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடியவர் நாம் என்றால் பெயர் ஏக்நாமினா ஒருவரின் பெயரில் பாபா ஒருவர் தான் என் உலகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆத்மா இக்கானமி சிக்கனமாக இருக்கக்கூடியவர் பொதுவாக பாபா முக்கியமாக இரண்டு விஷயங்களை சிக்கனத்தை சொல்லுவார் சமயம் மற்றும் சங்கல்பம் இதை வீணாகாமல் சேமித்து வைக்கக்கூடிய நிலை ஆக இப்படிப்பட்ட ஸ்திதிகளின் அவதாரமாக நாம் ஆக வேண்டும் என்பதை பாப்தாதா எதிர்பார்க்கின்றார் ஏக் தோகே கே கோ சமஜ் சம்மான் தே ஏக் இஷாரா தேன் தேன் கா ஆபஸ் மே சங்கடன் கி சக்தி கா காரூப் பிரத்யக்கரே ஆக ஒருவர் மற்றொருவருடைய சிந்தனைகளை புரிந்து கொண்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை பற்றி என் மனதிலேயும் ஒரு கருத்து இருக்குது இன்னொருவரும் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னு பொழுது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டு சைகையின் மூலமாக அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு கொடுக்கல் வாங்கல் நமக்குள் ஒரு சுமூகமான கொடுக்கல் வாங்கலுடன் அந்த குழுவினுடைய சக்தியை நாம் அதிகரிக்க வேண்டும் அவ்யக்தி கோ படானே கேலியே ஏகாந்தமே ருச்சி இருக்கே நாமும் அந்த ஒரு அவ்யக்த ஸ்தித்தியை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் ஏகாந்தத்தின் மீது நமக்கு ஆர்வம் வேண்டும் ஆக குழுவாக இருக்கும் பொழுது குழுவினுடைய ஒற்றுமையை நாம் பாதுகாக்கிறோம் ஆனால் அதன் கூட கூடவே தனிமையில் இருப்பதன் மீதும் நமக்கு ஆர்வம் வேண்டும் சர்வ சம்பந்த சர்வ ரசனாயே ஏக்குசே லேனைவாளி ஏகாந்து பிரிய ஹோசக்தாங்க ஆக யாருக்கு சர்வ சம்பந்தங்களும் அந்த சம்பந்தங்களின் ரசனையும் ஒவ்வொரு சம்பந்தத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா அம்மா என்றால் அதனுடைய அன்பு தனிப்பட்டது துணைவன் என்றால் அதனுடைய அன்பு தனிப்பட்டது அப்பா என்றால் அது வேற ஒரு ஃப்ரெண்ட்னால் அது வேற ஆக எந்த சம்பந்தமோ அந்த சம்பந்தத்தினுடைய டேஸ்ட்டு அதை நாம் ஒருவருடன் அனுபவம் செய்ய முடியும் எப்போது அப்படின்னா பாபா சொல்கிறார் ஏகாந்து பிரிய ஸோ நமக்கு பாபாவோடு இருக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இல்லைன்னு கிடையாது ஆனால் அதன் மீது நமக்கு கவனம் இருக்க வேண்டும் எனவே இன்றைக்கி பாபா நிறைய விஷயங்கள் ஆனால் சாரமாக நமக்கு இதில் சொல்கிறாரு ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா ஏகாந்து பிரிய ஒருவருடன் இருப்பதில் நமக்கு ஆர்வம் அதாவது சர்வ சம்பந்தங்களின் டேஸ்ட் அனுபவம் செய்ய வேண்டும் நல்லது ஓம் சாந்தி